வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 27வது நாள் வந்துட்டோம் பிரம்மச்சரிய பயணத்தில். மன உறுதியோடு பல சகோதரர்கள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. தனியால் கிடையாது, நீங்கள் ஒரு ஒருத்தரும் எல்லோருமே உங்களோடு இணைந்து உங்களோடு பயணித்து வந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு மிகப்பெரிய மிகச்சிறிய கம்யூனிட்டி. ஸோ நம்முடைய இந்த கம்யூனிட்டி, நம்முடைய இந்த ஒற்றுமை, நம்முடைய இந்த பயணம், பிரம்மச்சரிய பயணம் நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நன்மை பயக்க செய்வது. ஆகவே சகோதரர்களே, நாம் வந்து பிரம்மச்சரிய பயணத்தில் நமக்காக மட்டும் இருக்கிறோம்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க. தூய்மையான மனிதர்கள் இந்த பூ உலகில் இருக்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே வர்ற இந்த காலகட்டத்தில், நம்மை போல உண்மையிலேயே பட்டவர்த்தனமாக பிரம்மச்சரியத்திற்காக தன்னை தூய்மை செய்வது கொள்ளும் பாதையில் போயிட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். சகோதரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல இன்னைக்கு இரண்டு முக்கியமான சிவவாக்கியர் பாடல் பார்க்கலாங்க. ரெண்டு சிவவாக்கிய பாடலும் வந்து நம் வாழ்க்கைக்கு துணையாக இருக்க போகுது. ஆகவே ரொம்ப ஆழ்ந்து பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்க வளமுடன். காலை மாலை தம்மிலே கலந்து நின்ற காலனார், மாலை காலை யா சிவந்த மாயம் ஏது செப்பிடீர், காலை மாலை அற்று நீர் கருத்துள்ளே ஒடுங்கினால், காலை மாலை ஆகி நின்ற காலன் இல்லை இல்லையே. வாழ்க வளமுடன். எவ்வளவு ரகசியம் தெரியுங்களா இதில்? சரி, நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு ஓரளவு அது ஆழ்ந்த புரிதல் கிடைச்சிரும். காலை மாலை தம்மிலே கலந்து நின்ற காலனார், காலனார் அப்படிங்க, காலன் அப்படிங்கிறது வந்து மகா காலன், அப்படி காலம் அப்படிங்கிறது எல்லாமே சிவத்தின் மறுபெயர்கள் ஆச்சுங்களா. ஏன்னா சிவன் அழிக்கும் கடவுள். காலத்தை ஆண் உருவமாக காலன் என்றும் பெண் உருவமாக காளி என்றும் வந்து நம் முன்னோர்கள் வெளிப்பாங்க. காலை மாலை அதாவது வந்து 24 hours காலையிலேருந்து மாலை வரைக்கும் இரவு பூரா பார்த்தீங்க அப்படின்னா, தம்மிலே நமக்குள்ள எல்லாமுள்ள இறைவன் காலமாகவும் நம்முடைய உயிர் அணுக்களில் கலந்து நிற்கிறாரு ஆச்சுங்களா. ஒரு ஒரு செகண்டும் நம்மை வந்து நம்ம உணரலாம், உணர முடியும். அதுக்கு வந்து அடுத்த பாடல் இருக்கு. ஆகவே இதை வரி வரியாக முடிச்சிடுங்க. காலை மாலை தம்மிலே கலந்து நின்ற காலனார், மாலை காலை யாச்சி வந்த மாயம் ஏது செப்பிடு. அப்போ மாலை காலையா மாறிட்டே இருக்கு இல்லைங்களா, காலங்கள் ஓடிட்டே இருக்குது இல்லைங்களா, அதனுடைய மாயம் என்னன்னு யோசிச்சிங்களா? காலத்தை ஒரு கடுகளவேனும் சிந்தித்து பார்த்தீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து மாறிக்கொண்டே இருக்கு இல்லைங்களா, காலம் என்னைக்கு முன்னால மட்டுமே போயிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க, காலம் முன்னால் போயிட்டே இருக்கு. அந்த காலத்தை நன்கு பிடித்து ஒரு ஒரு நொடியையும் பயன்படுத்தி கொண்டவர்கள் வந்து முன்னேறிட்டே இருப்பாங்க. ஏன்னா காலம் முன்னாலேயே போயிட்டு இருக்கு. காலங்கிறது இறைவன் தான், இறைவனின் ஒரு உள்ளார்ந்த பரிணாமம் தான். பூரணத்திலிருந்து சக்தி உயிர் அதாவது உற்பத்தியாகி, அதாவது இந்த பிரபஞ்சம் துவங்கும் ஆதி 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 நிலையில எதுவுமற்ற சுத்த வெளி சூன்யத்திலிருந்து ஒரு பரு பொருள் அணுக்கள் உற்பத்தியாகும். அச்சமயத்தில் சக்தியாக திடப்பொருள் உற்பத்தியாகி வெளிவரும்போது, திடப்பொருள் இல்லைங்க, பஞ்சபூதங்கள் அந்த சூன்யத்திலிருந்து வெளிப்படும் சமயத்தில் காலமும் அதனோடே பிறந்து பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்குது. காலமாக வர்றதே அந்த சிவம் தான், அந்த சக்திக்கு ஆயுளை கொடுப்பதும் அந்த சிவம் தான். மாலை காலை யாய் சிவந்த மாயம் ஏது செப்பிடீர், காலை மாலை அற்று நீர் ஆச்சுங்களா. இந்த காலை மாலை, இந்த பொழுது, இந்த நேரங்கள் எல்லாவற்றையும் கடந்து கருத்துள்ளே ஒடுங்கினால், நல்லா யோசிக்கோங்க. தமிழ் மொழியில் இருக்கும் ரகசியம் எதுலேயும் கிடையாது. கரு உள்ளே, கருத்துள்ளே, நம் கருவின் உள்ளே, புரிஞ்சுதுங்களா, நம் உயிரணுக்களின் உள்ளே நம்ம வந்து ஒடுங்கி தவ நிலையில் ஆழ்ந்து சென்றால், காலை மாலை அற்று நீர் கரு உள்ளே ஒடுங்கினால், காலை மாலை ஆகி நின்ற காலன் கூட இல்லையே, காலன் இல்லை இல்லையே. அப்போ காலம் தான் நம்மை வேகமாக மரணத்தை நோக்கி கூட்டிட்டு போகுது. அந்த மரணத்தை நோக்கி ஓடுவதற்கு மிக முக்கியமான காரணம் காலம் என்பது துவங்கப்பட்டு விட்டது. அந்த காலத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் நிலைநிறுத்தி காலம் கடந்த வாழ்வு வாழ முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, காலை மாலை ஆகி நின்ற காலன் இல்லை இல்லையே, காலை மாலை அற்றுநீர் கருத்துள்ளே ஒடுங்கினால், புரிஞ்சுதுங்களா, காலை மாலை அற்றுநீர் நம்ம கருத்தின் உள்ளாக கருவின் உள்ளாக ஒடுங்கினால், காலை மாலை ஆகி நின்ற காலன் இல்லை இல்லையே, நம் கருவில் இணைந்து தவம் ஆற்றணும். காலை மாலை அப்படிங்கிற காலம் ஓடுவது
நமக்கு தெரியாத நிலை வரும். இந்த இதுலேயே ஒரு மிகப்பெரிய ரகசியம் உண்டு. அது ரெண்டாவது வரியில் இருக்குது, அதை நான் திரும்ப படிக்கிறேன் பாருங்க. மாலை காலை யாச்சி வந்த மாயம் ஏது செப்பிடுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. மாலையிலிருந்து காலை ஏன் மாறுது இல்லைங்களா, அதில் ஒரு மாயம் உண்டு ஆச்சுங்களா. என்ன மாயம்னா, மாலையில் நாம் உறங்கின பிறகு காலையில் எழும்போது யோசிச்சு பாருங்க, 8 மணி நேரம், 10 மணி நேரம், 5 மணி நேரம், 3 மணி நேரம், 6 மணி நேரம் நம்ம உறங்குறோம். அந்த உறங்குற காலம் நமக்கு தெரியாது, மறந்துடுது, காலமே மறந்துடுது. மாலை காலை ஆட்சி வந்த மாயம் ஏது செப்பிடுன்னா, நம்ம தூங்கும்போது நமக்கு கால கணக்கீடுகளை நம்ம கடந்துடுறோம். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நமக்கு டே கவுண்டிங் இப்போ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த காலத்தின் வேகம் தெரியுது. ஆனால் தூங்கும்போது இந்த ஒரு 10 நிமிஷம் தான் இப்போ தூங்கின மாதிரி இருக்கும், கண்ணு முழிச்சு பார்த்தா பகலாயிருச்சு. இந்த மாதிரி தான் மாலை காலையாக மாறும்போது நமக்கு வந்து அந்த கால இடைவெளி நமக்கு தெரியறதில்லை. ஏன்? ஏன்னா நம்ம மனோன்மணியத்தோடு இணைந்த ஆழ்நிலை உறக்கம் எனும் தியானத்தில் தவத்தில் இருக்கிறோம். அப்போ காலம் கடந்த நிலைக்கு போகிறோம். அது மாதிரி தான் காலை மாலை அற்று நீர், அதே மாதிரி தான் கருத்துள்ளே ஒடுங்கினால் தவம் செய்ய சொல்கிறாங்க. நம் கருவின் உள்ளாக நின்று தவம் செய்ய சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒடுங்கும்போது காலை மாலை ஆகி நின்ற காலனும் இல்லையே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் கொஞ்ச நேரம் படிக்க 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 புது புது அர்த்தங்கள் வந்துட்டே இருப்பாருங்க. எவ்வளோ ஒரு அதிசயம் நம்முடைய சித்தர் பாடல்களில். வாழ்க வளமுடன். அடுத்து இதே மாதிரியே ஒரு மிக மிக ரகசியமான பாடல், அதையும் படிச்சிடறேன். வாழ்க வளமுடன். உருக்கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது. யோசிச்சு பாருங்க, நாம் வந்து தந்தையாரின் உயிரணுவாக இருக்கும் சமயத்தில் நம்மை நாம் உணர்ந்தோமா? இல்லை. நமக்குள்ளாக கோடான கோடான கோடி உயிரணுக்கள் இருக்கே, அதை நம்ம உயிரணுக்கள் தன்னைத்தான் உணர்ந்திருக்கா? இல்லை. ஏன்னா அது கருவாக இருக்குது, உயிர் அணுக்களாக இருக்குது. அது எப்போ வந்து உணருது? எப்போ நம்மை நாம் உணர்ந்தோம்? உருக்கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது. முதல்ல இந்த பாட்டை முழுசாக படிச்சிடறேங்க. இருக்கில் என் மறக்கில் என் நினைந்திருந்த போதெல்லாம் உருக்கலந்து நின்றபோது நீயும் நானும் ஒன்றலோ திருக்கலந்த போதலோ தெளிந்ததே சிவாயமே. இப்போ யோசி பாருங்க, இப்போ வரி வரியா, உருக்கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது. நம்ம வந்து உயிரானது உருவோடு இணையும் போது தாயின் கருப்பையில் இணைந்து உருவம் பெற்ற பின்னாடி தான் நம்ம இறைவனை நம்மளால் உணர முடியும். அதுவரை நாம் வந்து உயிராகவே அல்ல இருந்திருப்போம். அப்போ உருக்கலந்த பின்னாடி தான் நம்மை நாமே உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ உருக்கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது, இருக்கில் என் மறக்கில் என் நினைந்திருந்த போதெல்லாம். இருக்கிறோம், மறக்கிறோம், எல்லாம் ஒரு நம் வாழ்க்கையில் வெளி உலக விஷயங்கள் நோக்கி ஓடுறோம். எவ்வளவோ முக்கியம் இல்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இருக்கில் என் மறக்கில் என் நினைந்திருந்த போதெல்லாம் உருக்கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்றலோ. ஆச்சுங்களா? நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நினைக்கிறோம், மறக்கிறோம், போகிறோம், வரோம், எவ்வளவோ செய்கிறோம். ஆனால் உருக்கலந்து நின்ற போது நம்ம உருவில் கலந்து நின்னதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்றலோ. யோசிச்சு பாருங்கள், முதலில் இருந்த உருக்கலந்து நின்ற போது நம்மை நம்ம உணர்ந்தோம், குழந்தையாக பிறந்து உணர்ந்தோம். அதுக்கப்புறம் நம்ம எதேதோ நினச்சி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் உருக்கலந்து நின்ற போது, அதுக்கப்புறம் நம் உடலை நினைத்து தியானத்திலும் தவத்திலும் நமக்குள்ளாக ஆழ்ந்து போகும்போது உருக்கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்றலோ. ஏன்னா உருக்கலந்த போது நான் உன்னை உணர்ந்துட்டேன் இல்லையா, உருக்கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது. அடுத்தது உருக்கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்று தானே, ஒன்றா மாறிட்டோமே, உன்னை நான் உணர்ந்து கொண்டேனே, அப்புறம் நீயும் நானும் ஒன்றுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேனே உன்னை நான். அப்போது அது தியானமும் தவமும் செய்யும் போது நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியுது. நீ இறைவா, நீயும் நானும் ஒன்றலோ. ஏன்னா உயிரே சிவமாக இருக்கிறதுனால நீயும் நானும் ஒன்று தானே. திருக்கலந்த போதலோ தெளிந்ததே சிவாயமே. அப்போ இப்போ நீயும் நானும் ஒன்று தானே. ஆனால் அது எப்போ தெளிஞ்சுது அப்படின்னா, நாம் நம்மோடு நம் திருவோடு, திருனா இறைவன் ஆச்சுங்களா, இறைவனை எப்போ நம்ம கலக்கிறோம், திருக்கலந்த போதலோ தெளிந்ததே சிவாயமே. இப்போ உருக்கலந்து சாதாரண தவநிலையில் இருக்கும்போது நீ நானும் ஒன்று தானேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது எப்போ அது தெளிவடையுது அப்படின்னா, திருவோடு கலந்த போது. திருனா இறைவனோடு கலந்த போது, இறைவனோடு நம் உயிரணுக்களை வாழையோடு இணைத்து நாம் வந்து இறைவனை உணரும் போது சிவாயமே தெளிந்தது, நமக்கு வந்து வாழ்க்கையின் பாதை தெளிவாக புரிந்தது அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். நான் வந்து முழுமையாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்க. அதை உங்களுக்கு முழுசாக கடத்திடுறேனா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த பாடலை திரும்ப படிக்கிறேன். உருக்கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது, இருக்கில் என் மறக்கில் என் நினைந்திருந்த போதெல்லாம் உருக்கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்றலோ திருக்கலந்த போதலோ தெளிந்ததே சிவாயமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களின் கேள்வி பதில்களை போயிடலாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பல சகோதரர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. சில கேட்ட கேள்வியே வந்துட்டு இருந்தால் நான் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுறேன், அப்புறம் பதிலும் அப்போதைக்கு அப்போதே அழிச்சிட்றேன். ஏன்னா சும்மா சொன்னதே திரும்ப 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 வீடியோ இழுத்துட்டு போக வேண்டாம். கொஞ்சம் வந்து எந்த மிக முக்கியமானதோ சொல்லப்படாது இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் நான் பதிலளிச்சுட்டு வரோம். வாழ்க வளமுடன். ஐயா, நாம் சித்தர் நிலைக்கு செல்ல எவ்வளவு நாட்களாகும்? நம் கர்ம வினைகளை எல்லாவற்றையும் கழித்து தான் செல்ல முடியுமா? விக்னேஷ் விஐபி. வாழ்க வளமுடன் சகோதரரே. நம்ம கர்ம வினைகள் தானாக கழியும். எப்போ பிரம்மச்சரியத்தில் நிலைக்க நிலைக்க பிறப்பறுக்கும் வேலையை நாம் துவங்கிவிட்டால். பிறப்பறுத்தல் அப்படிங்கிறது பிரம்மச்சரியம் தான், புரிஞ்சுதுங்களா? பிறப்பறுத்தல் 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 அப்படின்னு நம்முடைய அத்தனை சித்தர் பாடல்களில் வரும். பிறப்பறுக்கும் சக்தியை எனக்கு குடு இறைவா அப்படின்னு பிறப்புங்கிறத நம்ம உயிரணுக்களை விரயம் செய்யும்போது அது பிறப்பு உண்டாயிருது. அப்போ பிறப்பை அறுத்தல், பிறப்பை அறுத்தல் செய்யும்போது நம்முடைய பாவப்பதிவுகள் இயல்பாக இறைவன் ஒவ்வொரு நாளும் கழிவதற்கான வேலையை தூங்கிடும். இறைவன் நமக்குள்ளாக இருக்கிறனால சிவத்தோடு செல்லும் பாதை கடினமானது. அந்த கடினமான பாதையில் நம் பாவப்பதிவுகள் எளிமையாக கடந்துடும். சித்தர் நிலைக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு சித்தரான்னு கேட்டால் இல்லை, புரிஞ்சுதுங்களா? நானும் ஒரு நான் வந்து ஒரு தூசு, அவ்வளோதான் ஆச்சுங்களா? ஆனால் சித்தர் நிலைக்கு போகிறதுக்கு என்ன சூழல் வேணும், எந்த அளவுக்கு நமக்கு வலிமை வேணும் அப்படிங்கிறத அனுமானத்தால் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ஒரு மனிதன் மிகச்சிறப்பான குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆணோ பெண்ணோ ஆச்சுங்களா, 12 வருட கல்வி நிலையில் இருக்கும் பிரம்மச்சரியம் கட்டாயம். மிக வலிமையான மிக சிறப்பான குடும்ப வாழ்க்கையை அமைக்கிறது சும்மா வந்து விளையாட்டெல்லாம் இல்லைங்க. 12 வருஷம் கல்வி, கல்விங்கிறது என்ன? நமக்கு உள்ளாக இருக்கும் வித்தை வித்தையாகி மாற்றுவது, புரிஞ்சுங்களா? வித்து சக்தியை வித்தையாக மாற்றுறதா கல்வி ஆச்சுங்களா. நம்முடைய விந்து சக்தியை நம்ம அதை வந்து வானோடு இணைத்து நாம் வெற்றி அடைய, நம் வாழ்க்கை பாதையில் வெற்றி அடைந்து செல்லும் போது அது வித்துவானாக மாற்றுவது தான் கல்வி. அப்போது அந்த கல்வி நம்முடைய வித்து சக்தியை தான் பரிணாம வளர்ச்சியில் மாற்றி நம்மை மேம்படுத்துதா அப்படிங்கிறது தற்கால கல்வி முறையில் சந்தேகம் ஆச்சுங்களா. அப்போ 12 வருட பியூர் பிரம்மச்சரியத்தில் நாம் நிறைய வித்தைகளை கற்றுக்கொண்டு திருமண வாழ்க்கைக்குள் செல்கிறோம். 12 வருட பிரம்மச்சரியமே ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு தான் துவக்கம். ஒன்று. அடுத்தது, 12 வருட பிரம்மச்சரிய வாழ்க்கையில் நடத்தி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கப்புறம் 12 + 12 அதுக்கப்புறம் 24 வருடங்கள் குழந்தைக்காக மட்டுமே உயிரணுக்களை விரயம் செய்து, குழந்தை பேருக்காக உயிரணுக்களை விரயம் செஞ்சு திரும்பவும் வாழ்க்கை துணையோடு இணைந்து ஒரு ஆன்மீகமான பக்திமயமான தன் ஆண் தன் உயிரணுக்களை விரயம் செய்யாது ஒரு 24 வருடங்கள் குடும்ப கடமைகளை ஆற்றி அந்த குழந்தை வளரும் வரை 24 வயது வரை அப்போது பிரம்மச்சரியத்தில் இருக்கணும். ஒரு குடும்பஸ்தன் 24 வருடம் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டான்னா அவன் வானப்பிரஸ்த வாழ்க்கைக்கு தகுதியான ஆள், புரிஞ்சுதுங்களா? வானப்பிரஸ்த வாழ்க்கை அப்படின்னா, நம் முன்னோர்கள் நம்முடைய வாழும் பருவத்தை நாளாக பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா, குழந்தை பருவம், அடுத்தது பிரம்மச்சரிய பருவம், அந்த பருவத்து பேரே பிரம்மச்சரிய பருவம் ஆச்சுங்களா, அடுத்தது வந்து குடும்பஸ்தன், அடுத்தது வானப்பிரஸ்தம். அப்போ வானப்பிரஸ்த பருவத்துக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வானப்பிரஸ்த வாழ்க்கைக்கே போக முடியும் அப்படின்னா, முதல் குடும்ப வாழ்க்கைக்கு போகிறக்கான 12 வருஷம், அடுத்தது குடும்ப வாழ்க்கையில் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழும் அதே சமயத்தில் வானப்பிரஸ்த வாழ்க்கைன்னு காட்டுக்குள்ளே போய் வாழ்றது, சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை இறைவனோடு ஐக்கியப்படுத்திட்டு கானகத்தில் வாழும் ஒரு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கு 24 வருட பிரம்மச்சரியம், மொத்தம் 36 வருட பிரம்மச்சரியம் வந்துருச்சுங்களா. அடுத்தது கானகத்துக்கு போய் நம் வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு பற்றற எதன் மீதும் எதுவுமே இல்லாத தியான தவ நிலையில் ஆழ்நிலையில் ஒரு 12 வருடம் வாழ்ந்துட்டா சித்தரா மாறிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு, புரிஞ்சுதுங்களா? என்னுடைய ஒரு சிற்றறிவுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன கணிப்பு ஆச்சுங்களா. அப்போ சித்தர்கள் எப்படி மாறி இருப்பாங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறது அந்த காலத்துல, அந்த காலத்துல இந்த கல்வி முறை, இதுதான் குடும்ப வாழ்க்கை, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரச வாழ்க்கை. ஒரு சித்தராக மாறுவதற்கு இவ்வளவு காலம், இவ்வளவு வலிமை, இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு பாவப்பதி கழிந்த நிலை, இவ்வளவு தேவைப்படும் ஆச்சுங்களா. சித்தர் அப்படின்னு மாறுறதுக்கு 48 வருட பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடக்க வேண்டும் ஒரு மனிதன். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் குறைஞ்சபட்சம் ஒரு 48 வருட பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடக்க முடிஞ்சிட்டா ஆச்சுங்களா, அந்த வாழ்க்கையே சொர்க்கம்தான். அனுதினமும் இன்பமாக தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும், பேரின்பமாக தான் இருக்கும், எல்லாம் நல்லா தான் இருக்கும். 48 வருஷம் பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ முடியுமா? முடிஞ்சால் சந்தோஷம். நான் இப்போ ஒரு 1000 நாட்கள் பிரம்மச்சரியத்தை கிடைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிற பல சகோதரர்களோடு இருந்தாலும் அந்த சேலஞ்ச் நம்ம தனி பிரைவேட் குரூப்லாம் கிட்டத்தட்ட 150 சகோதரர்கள் கிட்டத்தட்ட சேர்ந்துட்டாங்க. எப்போ 1000 நாள் சேலஞ்சில் வெற்றி அடைவோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல்
குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராச்சும் வரணும்னு நான் நினைச்சேன். ஆனா அதன் முயற்சியில் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு ஒரு 100 பேருக்கு 125 பேர் 150 பேர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அதே போலவே ஆயிரக்கணக்கில் பயிற்சியிலும் இணைஞ்சு செஞ்சுட்டும் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பலரும் வந்து பிரம்மச்சரிய பயணத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர் நிலையை அடைய வேண்டும் என்றால் அதை நோக்கி ஓட வேண்டியதில்லை. நம் சுயத்தில் நிலைக்கணும். எது எதுக்கு வெளியில் ஓடணும், எதுக்கு நமக்குள்ளே நிலைக்கணுங்கிற வித்தியாசம் உண்டு. புரிஞ்சுதுங்களா? நாம் வெளியில் ஓடுறது வேற, ஆனால் நமக்குள்ளே நிலைக்கு நிலைக்க எவ்வளோக்கு எவ்வளோ நிலைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சித்த நிலைக்குள்ளே போக முடியும். ஆகவே வெளி விஷயங்களில் இல்லை, நமக்குள்ளாக நிலைப்பதில் தான் உண்மையான வலிமை இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது வந்து, அண்ணா வணக்கம். இன்று நான் செய்யாத ஒரு செயலுக்கு ஒருவர் என்னை எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி என் அடி மனதை நோக்க செய்து விட்டார். என் மனம் மிகுந்த வேதனை உள்ளதண்ணா. நான் எல்லாம் வல்ல சிவனை எனக்குள் வைத்து உள்ளேன் அண்ணா. இந்த மன வருத்தத்தை போக்க உபாயங்கள் சொல்லுங்கள் அண்ணா. உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். அந்த மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாயையின் பிறப்பிடம். புரிஞ்சுதுங்களா? ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு படத்தில் ஒரு அரசியல்வாதிகள் தான் ஏதோ ஒரு பேச்சு மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது. ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆச்சுங்களா, அந்த பிரச்சனை எப்போ போகுதுன்னா அதை விட பெரிய பிரச்சனை வரும்போது. அப்போது அதை விட பிரச்சனையை பார்த்துட்டே இருக்கும். சாதாரண பிரச்சனையை விட்டுருது மனசு. அப்போது ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை பிரச்சனையாக நினச்சி மனசு கவலைப்படுது. இது மனதின் மாயை ஆச்சுங்களா. யாராச்சும் நம்மளை வருத்தப்படுத்திட்டாங்கனாலோ நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கனாலோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மை நம்முடைய பர்சனலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு 100 எண்ணங்கள் வருது, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நீங்கள் நீரூற்றி வளர்த்தணுங்கிற கட்டாயம் இல்லை. சரிங்களா? நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடுங்க, புறக்கணிச்சிருங்க. ஆரம்ப கட்டத்தில் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓ இதெல்லாம் முடியுமா அவர் சொல்லிடுவார் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இல்லை. ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முத்திரை பயிற்சல் பயிற்சிகளை ஆழ்ந்து செய்யலாம். முத்திரை பயிற்சல் சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் வந்து கோபம் வருத்தம் கவலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது பதிலாக முத்திரை பதித்தல், நம்ம சொன்ன மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை அடிக்கடி நினச்சி அதிலிருந்து முதல்ல வெளியில் கொண்டு வரலாம் ஆச்சுங்களா. மனதளவில் உடல் அளவில் வேறு வேறு செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஆச்சுங்களா. இது போல் நீங்கள் வந்து அந்த நினைவுகளிலிருந்து முதல்ல வெளியில் வரணும். அடுத்தவங்க வந்து வருத்தப்படுத்துனாங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்ம வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தால் அது நம்மளை ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். நம்ம பலமாக இருந்தால் அது பெரிய எஃபெக்ட் பண்ணாது. புரிஞ்சுதுங்களா? ரெண்டு எறும்பு பேசிகிட்டு இருந்துச்சுங்களாம் ஆச்சுங்களா. அந்த பக்கம் ஒரு யானை போயிட்டு இருந்துச்சு ஆச்சுங்களா. இந்த ரெண்டு எறும்பு வந்து ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கிட்ட சொல்லியிருக்கு, எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த யானையை எட்டி உதச்சி நிலாவுக்கு அனுப்பிடலான்ட்டு இருக்கிறேன், இது ரகசியமாக வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கிட்ட சொல்லிட்டு போச்சுங்களாம், வீரமாக போச்சுங்களாம். உடனே அந்த எறும்பு இருக்கு இல்லைங்களா, இன்னொரு எறும்பு அது போயிட்டுருக்கு, யானை படுத்து தூங்கிட்டு இருக்கு. அந்த இன்னொரு எறும்பு வந்து யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு இந்த எறும்பு சொன்னதுனாலேயே ஒரு உத்வேகம் ஆகி அந்த யானையின் காதுகிட்ட போய் நின்றுட்டு, யானை உனக்கு ஒரு ரகசியம் நான் சொல்கிறேன், அதாவது அந்த எறும்பு இருக்கு இல்லையா, அந்த எறும்பு உன்னை வந்து எட்டி உதச்சி நிலாவுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்குது, நீ ரொம்ப உஷாராக இருந்துக்கோ, அந்த எறும்பு ரொம்ப மோசமான எறும்பு அப்படின்னு யானை கிட்ட போய் இன்னொரு எறும்பு வந்து காதில் சொல்லிச்சாமாங்க. சரி, அது அந்த யானை கேட்டுச்சுன்னு வைங்களேன், என்ன நினைக்கும் அழுகுமா சிரிக்குமா, ஏதாவது ஒரு பொருட்டாக எடுத்துக்குமா, யானையை வந்து எறும்பு உதைக்கிறதா அப்படின்ட்டு மாறி. ஏன்னா எல்லாம் உள்ள சிவத்தை தனக்குள்ளே நம்ம தாங்கி இருக்கும்போது நம்மளை வந்து அந்த எறும்பு போல தான் மற்ற விஷயங்கள், அந்த யானை வந்து அதை சீரியஸ் எடுத்துருச்சுன்னு வைங்களேன், அடப்பாவி என்னை எட்டி நிலாவுக்கு நீ ஒதுக்கி போறியா அப்படின்னு சீரியஸ் ஆகி கவலைப்பட்டுட்டு இருந்துச்சுன்னா எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அது போல தான் நம்ம வந்து அடுத்தவர்கள் நம்ம இன்சல்ட் பண்ணுறத நம்ம பெருசாக எடுத்துக்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நாம் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறோம். நம் வலிமையை நாம் உணராமல் இருக்கிறோம். நம் வலிமை பிரம்மச்சரிய பாதையில் போகிறவங்க தன் வலிமையை உணர்ந்து கொண்டால் அடுத்தவர்கள் வந்து நம்ம ரொம்ப எவ்வளோதான் இன்சல்ட் பண்ணிட்டோம், நம்மளை குறை சொல்லிட்டோம், நம்ம மேலே தார் ஊற்றி சேர் ஊற்றுட்டோம், என்னவோ பண்ணிட்டோம், ஆனால் நாம் என்ன இதுக்காக பிறந்திருக்கோம், நம்முடைய பாதை என்ன இவ்வளோதானா ஆச்சுங்களா, நமக்குள்ள ஆழ்ந்த பொருள் இல்லையா? புரிஞ்சுதுங்களா? இது விட்டுருங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒரு எறும்பு யானையை என்ன செய்து விடும், அந்த யானையில் இருக்கும் வலிமை. அதுபோல் மற்ற மனிதர்கள் நம்மை துன்புறுத்தும் போதோ கஷ்டப்படுத்தும் போதோ எல்லாம் உள்ள சிவமே நம்ம கூட இருக்கு. அதில் அந்த சராசரங்கள் எல்லாம் உருவாகி வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டு இருக்கிற அந்த ஆற்றலையே நமக்குள் வச்சு நம்ம உணர்ந்து போயிட்டு இருக்கும்போது வெளியில் வரும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம் காதில் சொல்லும் போது அது நம் யானை காதில் எறும்பு சொன்னது போல நினைச்சிட்டு போயிருங்க, பெருசா எடுத்துக்காதீங்க. வாழ்க வளமுடன்.
அண்ணா தயவு செய்து எனக்கு உதவுங்கள். வாழவே பிடிக்கவில்லை. ஏன் எனக்கு பிரச்சனை வருகிறது என்று தெரியவில்லை. இந்த காமப்பே என்னை தினமும் கொள்கிறது. பிரம்மச்சாரியா இருக்கிற கடினமான வழியை சொல்லுங்கள், நான் இதை கடைபிடிக்கிறேன். அதோடு உங்கள் ஃபுல் டைம் ரொட்டீன் சொல்லுங்க, அதையும் நான் கடைபிடிக்கிறேன். வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு ஃபுல் டைம் ரொட்டீனே கிடையாது, அதுதான் இப்போ பிரச்சனையே. நான் சகோதரர்களிடம் வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாம் பொருளாதாரத்துக்காக மற்ற வேலை, விவசாயம் மற்றும் அடுத்தடுத்த வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் நம் காலத்தை மட்டும் 100% பயன்படுத்திக்கணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் 100% செயல்படணும். திடீர்னு வந்து நம் உடல் வந்து ஐயா உடல் சில பலவீனங்கள் இருக்குது சரி பண்ணிக்கோன்னு சொல்லிச்சுன்னா மற்றவர்கள் எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 48 ஷெட்யூல் போட்டு காலை மதியம் மாலை, காலை மதியம் மாலை இரவு இதுவும் இடையில கேப் கிடச்சிருச்சுன்னா, ஏன் எப்படி சொல்கிறேன் நாங்கள், ஒரு ஒரு நேரமும் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் உடல் பயிற்சி ஆச்சுங்களா. ஒரு ஒரு நாளில் ஒரு நேரத்தை பயிற்சியாக இல்லை, ஒரு நாளையே நாளாக பிரித்து அந்த நாளை எடையில் நம் உடலை மேம்படுத்தி கொள்வதற்கான உடற்பயிற்சிகள் எடுத்துக்கிற ஒரு 48 ஷெட்யூல் பண்ணலாம். மனதளவில் ஒரு வேளை பலவீனமாக இருக்குது இதாக இருக்குது அப்படிங்கும்போது மனதுக்கு உகந்த தியான பயிற்சி தவமுறைகள் இருக்குது. ஏன் சிவன் கோயிலில் மட்டும்தான் 6 பூஜை பண்ணுறாங்களே, நம்ம உடலில் சிவம் தானே இருக்குது. அப்போ அந்த சிவம் 6 பூஜை பண்ணுற டைமிங்கெல்லாம் என்ன எடுத்து வை, அந்த 6 பூஜையை போல் நமக்குள்ளாக இருக்கும் சிவத்துக்கு நாம் தவத்தை துவங்க, அது ஒரு 48 எடுத்துட்டு வா. இப்படி இந்த டைமில் நான் இந்த பயிற்சி தான் இப்போ தான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறேன் இல்லைங்க, அது மாறிட்டே இருக்கும். ஏன்னா காலம் எந்த நேரத்தில் எந்த வேலை செய்கிறோமோ அதில் 100% ஈடுபாட்டோடு இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு தோட்டத்தில் தேங்காய் போடுறாங்க, தேங்காய் வேலை இருக்குது அப்படின்னா அதில் போய் 100% அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்போம். 100% அதில் தான் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ அதுபோல் ஒரு ஒரு வேலை செய்யும் போதும் அதில் அந்தந்த நிமிடத்தில் அந்தந்த நேரத்தில் இறைவன் நமக்காக பணித்த பணியில் ஆழ்ந்தாலும் போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு நம் சகோதரர் வந்து நான் சின்ன வயசில் ஒரு அனுபவம், சகோதரர் இல்லைங்க சகோதரின்னு வேணால் சொல்லலாம். ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். என்னுடைய அனுபவம் இல்லை, நான் பார்வையாளனாக பார்த்த அனுபவம். ஒரு ரெண்டு பேரை பார்த்துருக்கேன். ரெண்டு பேருமே பெண்கள், பெண்களை தான் நான் பார்த்துருக்கேன். முதல் பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லேடி, ஜூலியானி ஃபிஷர் அப்படிங்கிற லேடி. அவங்க வந்து ஒரு விதத்தில் தொழிலில் எனக்கு வந்து ஒரு குருவை போல ஆச்சுங்களா. டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரியான அவங்களோடு 1 பயணிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவர்கள் வயது வந்து அப்போவே வந்து 50 இருக்கும், நான் வந்து அப்போ தான் வந்து ஒரு 20 கடந்த மனிதனாக இருக்கிறேன். முதலாக ஒரு நிறுவனத்துக்கு சென்னையில் வேலைக்கு போகிறேன். சென்னை நிறுவனத்தில் அவங்க ஹெட்டாக இருக்காங்க, அதாவது அந்த நிறுவனத்தின் தலைவி. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு அப்பரல் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தை உருவாக்கி சரியான முறையில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்தாற் போல் எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுட்டு போகிறதுக்கு. அதில் நாம் வந்து உள்ள டெக்னிக்கல் ஹெட்டாக உள்ளே போகிறோம், நமக்கு அனுபவம் ரொம்ப குறைவு. அப்போது ஒரு ஒரு நேரமும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதா வேலை. அப்போது அந்த சமயத்தில் அவங்க வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க, நம்ம கற்றுக்குறோம், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், பலருக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம், வேலை வாங்குகிறோம் மற்றவங்கக்கிட்ட. இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதே சமயத்தில் அது வேலை. ஆனால் நான் கவனித்தது அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னு கவனிக்கும்போது, அவங்க ஒரு வேலை, இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேனாங்க, ஒரு மிகப்பெரிய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரினா இந்த ஆடையை உருவாக்குறோம் அப்படின்னா, இந்த ஆடையை உருவாக்குறதுல இந்த இடத்த ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு 2 இருப்பாங்க, இது இதை தைப்பதற்கு ஒரு 2 இதுன்னு வரிசை லைன் ப்ரொடக்ஷன் மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அது ப்ராசஸ் ஆகி போகையில் இடையிடையில் ஹெல்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அங்கே ட்ரைனிங் கொடுக்குற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீபெரும்புதூரை சுற்றியுள்ள சென்னை அந்த ஏரியாவில் இருக்கிற கிராமங்களில் இருக்கும் ஒரு எப்படி சொல்லலாம்னா, திருமணம் ஆகாத அல்லது வந்து கிராமத்துக்குள்ளே இருக்கிற பசங்க பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு, பட்டிக்காட்டிலேருந்து வந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. அப்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த லேடி, அந்த நிறுவனத்தின் ஹெட்டு, அவங்க சம்பளமே அப்போவே மாதமான 18 என்னமோ அவ்வளோ சம்பளம், அவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பாங்க, அது மிக மல்டிநேஷ்னல் கம்பெனி. அப்போது அந்த அளவுக்கு உயர் நிலையில் இருக்கிறவங்க இந்த சாதாரண இந்த காலர் தைச்சிட்டு இருக்கிற அந்த டெய்லர் லேடிக்கிட்ட போய் உட்காந்து அந்த லேடியை எந்திரிக்க சொல்லிட்டு இந்த தையலை அவங்க தைப்பாங்க ஆச்சுங்களா. அதுபோல் அந்த வேலையை அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. செஞ்சிட்டு இருக்கும்போது யூஎஸ்லேருந்து ஹாங்காங்லேருந்து இன்டர்நேஷ்னலில் கால்ஸ் வரும், ஃபோன் எங்கிட்ட இருக்கும் ஆச்சுங்களா, அவங்கக்கிட்ட கொடுக்க முடியாது. அவங்க
அவங்க வந்து அந்த வேலையில 100% எஃபோர்ட்டோட செய்வாங்க. அந்த வேலை முடிக்கும் வரை அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவ்வளோ சின்சியரா, அவ்வளோ பர்ஃபெக்டா, 10 வருட அனுபவமா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட அவ்வளோ பர்ஃபெக்டா. ஏன்னா அந்த நிமிஷத்துல அந்த க்ஷணத்துல அந்த வேலையில அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா திடீர்னு உதாரணம் சொல்றேன்னா, நம்ம எந்த நிலையில வேணாலும் இருக்கலாம், நம்ம எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு வேலைன்னு வரும்போது அந்த வேலை நமக்கு இறைவனால் நமக்கு விதிக்கப்பட்டது மாதிரி அந்த வேலையில சின்சியரா இருக்கணும். பாத்ரூம் கழுவுற வேலை கூட கிடைக்கலாம், ஆனா அதுல சின்சியரா 100% போட்டோட கான்சென்ட்ரேஷனோடு செஞ்சுட்டு இருக்கணும். இப்போ இது ஒரு அனுபவங்களா. அப்புறம் இதே மாதிரி அதுக்கு முன்னால் ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நிறுவனத்தில் வந்து நாம் ஒரு சாதாரண ஒரு சூப்பர்வைசராக வேலையில் இருக்கிறோம். அப்போது இதே மாதிரியே ஒரு 1000 பேர் வேலை செய்வாங்க. 1000 பேர் வேலை செய்கிற அந்த இடத்துல அங்கே ஒரு பொண்ணு தான், திருமணமான பொண்ணு தான் பார்த்தீங்க. அங்கே 3/4 பூராமே பெண்கள் தான் இருப்பாங்க. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த லைனில் அந்த பெண் இருப்பாங்க. அந்த அப்போது திருமணமான பெண் தான் அவங்க. எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் அத்தனை பேர் இருக்காங்களே, என்னோட கட்டுப்பாட்டில் ஒரு 100 பேர் இருக்காங்க, ஆனால் அந்த ஒரு பெண் எனக்கு ரொம்ப ஒரு அவங்களுடைய கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னா, வேலைக்கு வருவாங்க, ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு 100 பீஸ் இருக்குது. அந்த 100 பீஸ் இந்த பக்கம் எடுத்து அதில் ஸ்டிக்கர் ஒட்டுறதோ அதில் வந்து இருக்கிற பிசுரெல்லாம் வெட்டுறதோ போன்ற வேலை செய்கிறாங்க. அந்த வேலை ஒரு செகண்டும் அதில் தவமாக செய்வாங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. பாருங்கள், இப்போ ஒரு இப்படி எடுத்து இந்த பொருளை எடுத்து இப்படி வச்சு அப்படி அவ்வளோ திருத்தமாக அவ்வளோ ஆழ்ந்து கைகளில் விரல்களில் இருக்கும் உணர்வை கூட உணர்ந்து செய்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம செக்கிங் வேலையே அதுதான் அப்படிங்கிறது. ஒரு ஒருத்தர் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது மானிட்டர் பண்ணுறது. அப்போ எல்லோரும் வேலை செய்வாங்க, ஆனால் அவங்க தவம் செஞ்சாங்க. புரிஞ்சுதுங்களா? தியானம் செஞ்சாங்க. அது அவர்கள் வேலை அதுக்கு தகுந்தாற் போல இருந்துச்சு. எந்த வேலைக்கு எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் சரி, 100% கவனமும் அதில் வச்சு செய்வாங்க. அப்படி ஒரு 6 மாத காலம் அந்த மாதிரியாக வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நாமளே குருவாக நினச்சி அந்த மாதிரியெல்லாம் நாமளும் இருக்கணும்லாம் நினைக்கிறது உண்டு. ஆச்சுங்களா, நமக்கே தெரியும். அப்போது அது மாதிரியான சூழல்லாம் வரும்போது நான் ஒரு பாடல் ஒழிக்குதுன்னு வைங்களேன். அந்த பாடலில் கருத்துக்கள் 1000 வரும், சிந்தனைகள் 1000 வரும். அந்த பாடலில் ஒரு வரி ஒரு வார்த்தை கேட்ட பின்பு அடுத்த வார்த்தை வரும் இல்லைங்களா, அடுத்த வார்த்தைக்கு மனம் ஆழ்ந்து போயிட்டே இருக்கணும். பின் நோக்கி போகக்கூடாது, சிந்தனைகளுக்குள்ளும் போகக்கூடாது, பெரிய கருத்து கலைவரத்துக்குள்ளே போகக்கூடாது. அந்த க்ஷணத்தில் நூல் பிடிச்ச மாதிரி ஏணி பிடிச்சு ஏறுற மாதிரி ஆழ்ந்து போய் அது ஒரு தவமாக மாறுங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து அனுபவங்கள் வந்து நமக்கு கொடுத்தது. ஏன்னா நம்ம பார்க்குறதே வந்து இந்த ஆன்மீக வழியாகவே தான் நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு வர்றதுனால அதுக்கான அனுபவங்களை நம்ம ஈஸியாக கிராப் பண்ணிக்கிற சூழல் கிடைச்சது. அதே மாதிரியே தானுங்க வேலை அப்படின்னு செய்கிறோம் அப்படின்னு வைங்களேன். எல்லாருமே வந்து ஒரு நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 அல்லது 6 வருடம் மேக்ஸிமம் வேலைக்கு போன காலமாக இருக்கும். 5 முதல் 6 வருடம் முழுமையாக. அதுக்கப்புறம் எல்லாம் சொந்த தொழிலுக்குள்ளே இறங்கிட்டோம். தொழிலில் எல்லோரும் 8 மணி நேரம், 6 மணி நேரம், 9 மணி நேரம் அதுக்கு மேலே முடியும் அப்படியெல்லாம் பேசுவாங்க. நான் அந்த மாதிரி இல்லை. ஒரு வேலையில் இறங்கிட்டால் அந்த வேலை முடிக்கணும் அப்படின்னா எல்லோரும் 1 வாரம் ஆகுது அப்படின்னா அது ஏன் 1 நாளில் முடியாதுன்ட்டு காலையில் ஆரம்பித்தா உறங்க மாட்டோம்ங்க. உறக்கம் கூட வராது. அதில் தவமாக செஞ்சுட்டே இருப்போம். நைட்டு 12, 1, 2, 3, 4. அப்புறம் என்ன, எங்கள் அம்மா வந்து காலையில் 3:30 எந்திரிச்சு யோகா பண்ணுவாங்க. அப்போல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. நல்லா 3:30 எந்திரிச்சு யோக பயிற்சிகள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அவங்களே கேட்பாங்க, பிரகாஷ் இன்னும் தூங்கலையா, இன்னும் படுத்தியா, எந்திரிச்சியா அப்படி. அதாவது நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோன்னா அதில் தவமாக போகிறதுனால உறக்கமே அந்த வேலையிலேயே 100% போயிட்டே இருக்கும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிடும். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா காலையில் 3:30 ஏன்னா நம்ம காலத்திலேயே வாழ்ந்துட்டுருக்குறோம், அதுலேயே வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது எவ்வளவோ கஷ்டப்பட்டுச்சுங்க, எவ்வளவோ நஷ்டங்கள், எவ்வளவோ தோல்விகள், எவ்வளவோ விஷயங்கள். ஆனாலுமே இந்த பழக்கம் இருக்கு இல்லைங்களா, ஏதாச்சும் ஒன்று செஞ்சு அதில் 100% சின்சியராக இருக்கணும் அப்படின்ட்டு, அது நம்முடைய வாழ்க்கையில் 100 முறை வாய்ப்பு வரும். 100 முறை சாதாரண விஷயமா இருக்கும், 1 முறை பொக்கிஷமான வாய்ப்பாக மாறும். அப்போ அந்த 1 முறை வரும் அந்த பொக்கிஷமான வாய்ப்பை நம்ம நல்லா பிடிச்சிக்குவோம். பிடிக்கும்போது மற்றவர்கள் வந்து எப்போதும் போல் அதை அசால்ட்டாக நினைப்பாங்க. ஆனால் 99 முறையும் 100% எஃபோர்ட் போட்டு தோல்வி அடைஞ்சிட்டே வந்து
ஒரே ஒரு முறை வந்து வாய்ப்பு கிடைச்சி எஃபோர்ட் போடும்போது தோல்வி அடையாமல் வெற்றியே கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அப்போ அதை கேப்சர் பண்ணிட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட மிக விரைவில் மேலே வந்துடும். புரிஞ்சுதுங்களா? மிக விரைவில் மேலே வந்துடுவோம். வாய்ப்புகள் வந்து இந்த காலத்தில் சொந்த தொழில் செய்கிறவங்களாம் பெருசாக சம்பாதிக்க முடியாது. ஆனால் 99% 100% நாளில் 10 பைசா முதலீடு இல்லாமையே தானுங்க தொழில் பண்ணுறது. தொழிலுக்கெல்லாம் முதலீடு போட்டெல்லாம் பண்ணுறதுல சப்போர்ட்டெல்லாம் கிடையாது. எங்கள் தந்தையாரெல்லாம் 5 வயசுலேயே போயிட்டாங்க, 5வது படிக்கும்போதே போயிட்டாங்க. சாரி, அப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை பிடிச்சி நம்முடைய உயிரையும் உணர்வையும் காந்தத்தையும் செலுத்தி அதுலேயே நெலச்சு கொண்டு வர்றது. வாழ்வே தவமாக மாறும். இது எப்படி அஜித் ஏதோ ஒரு படத்தில் எனக்கு என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் நானாக செதுக்குனதும்பாங்க இல்லைங்களா, அது போல் ஒரு நொடியையும் செதுக்கி வாழ்ந்துட்டு வர முடியும். அப்போது நமக்கு எப்போ எது தேவையோ அதற்கு தகுந்தாற் போல் நம்ம உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி அந்த பாதையில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் இன்னொரு பிரச்சனை உண்டு. ஒரு சிலர் வந்து திடீர் வெற்றியை கைப்பற்றிடுவாங்க, பார்த்தா மிகப்பெரிய சாதனையாளராக மாறிடுவாங்க, எல்லோரும் பாராட்டுவாங்க அவங்கள. ஆனால் அதில் திருப்தி அடைய மாட்டாங்க, எது லிமிட்டுன்னு தெரியாது, ஓடிட்டே கிடப்பாங்க. அது தப்பு. இறைவன் வந்து நீ எவ்வளோ தூரம் ஓடுறியோ அவ்வளோ தூரம் நிலம் உனக்கு சொந்தம், நீ எடுத்துக்கோன்னு சொன்னதையுமே 3 பேர் ஓட ஆரம்பிச்சு, அதில் வந்து ஒருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரம் ஓடி தன்னால் எவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ண முடியுமோ அதோடு நிறுத்திட்டு திரும்பி வந்துட்டான். அதே மேலும் 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிட்டே இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா தன் உயிரே போயிடுச்சு. ஆசை பின்னால் ஓடிட்டே இருந்தால் அங்கே முடிவே வராது, போதும் அப்படிங்கிற மனமும் வேணும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல சக்ஸஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் தோட்டம் வாங்கிச்சு, வீடுகள் வாங்கிச்சு, அதோடு போதுன்னு நினச்சிட்டேன்னா அதுக்கு மேலே வேண்டாம். எனக்கு பாரமாக இருக்குது, இப்போவே பாரமாக இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் எது இருந்தாலும் எனக்கு ஒரு பாரம் தான், அதனால எனக்கு மகிழ்ச்சிங்கிறது இல்லை. மகிழ்ச்சிங்கிறது எனக்குள்ளாக நிலைக்கும் போது தான் இருந்துச்சு. அப்போது உங்களோடு எல்லாம் கலந்து பலரோடு போகும்போது ஒரு மகிழ்ச்சி இன்பம் கிடச்சிச்சு ஆச்சுங்களா. அதுபோல் இறைவன் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணால் கூட்டிகிட்டு போயிடுவான், ஆனால் நமக்கு ஒரு லிமிட் வச்சுக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டும் இருக்கணும், ஆனால் செய்யும் வேலையில் 100% கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். அப்புறம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு எவ்வளவோ விஷயம் இருக்குதுங்க ஆச்சுங்களா. நீங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம், முடியல அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப எளிமை, பிரம்மச்சரியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எதாவது செய்யணுமா? ஒன்றும் செய்யவே வேண்டியதில்லை, சும்மா இருக்கணும், கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? நான் வந்து என்ன டெய்லி காலையில் இது பண்ணுங்க அது பண்ணுங்க ரொம்ப கட்டாயமாக எதுவுமே சொல்கிறதில்ல. பிரம்மச்சரியமாக இருக்கிறதுக்கு எதுவும் செய்யாத ஒழுக்கமாக இருக்கணும், வேறு ஏதாவது இருக்குங்களா அதில்? ஆகவே சகோதரர்களே, கொஞ்ச நாள் தான், ஒரு 48 நாள் வரைக்கும் அந்த கஷ்டம், அதுக்கப்புறம் எல்லாம் எளிமையாயிரும். உங்கள் சுயத்தை நீங்கள் உணர்ந்து போகும்போது எல்லாமே எளிமையாயிரும். வாழ்க வளமுடன். அண்ணா, அடுத்த சகோதரர் வந்து கேட்டிருக்காரு கடைசி கேள்விங்க, ஆனால் மெடிடேஷன் செய்யும்போது டீப்பாக செல்ல நான் செத்துருவேன் என்கிற எண்ணம் என்னை பயம் உருவாக்கி விடுகிறது, தியானம் செய்யாமல் தடுக்கிறது. வாழ்க வளமுடன். தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது நாம் சூனிய நிலைக்கு செல்கிறோம் அப்படின்னா அது உறக்க நிலை, உறங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மரணம் அடைஞ்சிடுவோன்னு தோணுதா இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஆச்சுங்களா. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி எழுவது போலுமே பிறப்பு. ஆகவே நீங்கள் பயந்துட்டெல்லாம் விட வேண்டியதில்லை. மெடிடேஷன் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிவர்கள், சிவயோகிகள், சித்தர்கள் சொன்னதெல்லாம் சாகாமல் செத்து வாழ்ந்திருப்பது எக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகாமல் தான் இருப்போம், ஆனால் மனதளவில் தியானத்தின் உச்ச நிலையில், சவ நிலையில் இருப்போம். அது தியான நிலையின் உச்சத்தில் அப்படியே சூன்யத்தில் சம ஆதி, ஆதிக்கு சமமான நிலையில் இருப்போம் ஆச்சுங்களா. சிவத்திலிருந்து ஒரு கொம்பை தூக்கணும் அப்படின்னா சவம் தானே ஆச்சுங்களா. அது அதையும் வாழ்ந்து பழகுங்க ஆச்சுங்களா. மரணம் எனும் நிலை நமக்கு வரத்தான் போகுது ஆச்சுங்களா. அதையும் வாழ்ந்து பழகிறதே தியானத்தின் ஒரு முக்கியமான பாதையாக நினச்சிக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு வந்து வேற ஏதோ நிறைய பேசிட்டோம். மேலும் நாளைய தினம் வந்து ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.